ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் 41வது லீக் போட்டியானது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு விளையாண்ட மும்பை இந்தியன்ஸ் அணியானது 20 ஓவரில் 6 விக்கெட்ஸுக்கு 210 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அடுத்து விளையாண்ட கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியானது 108 ரன்கள்லேயே அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்ச்ல 102 ரன்கள் வித்தியாசத்துல மும்பை இந்தியன்ஸ் அணியானது அபாரமா வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்ல மும்பை அணி பேட்டிங் பண்ணும்போது கொல்கத்தா அணி வீரர் கரண் 16வது ஓவரில் 5வது பால் வீசியிருப்பாங்க. அப்ப அந்த பாலை அம்பையர் வந்து நோ பால் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பால் நோ பால் இல்லை அப்படின்ற விஷயம் தெளிவா தெரிய வந்திருக்கு. இந்த நோ பால் விஷயம் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இனியில சமூக வலைதளங்கள்ல மத்த அணி ரசிகர்கள் எல்லாம் பல போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் அணி விளையாடும் போது அம்பையர் இந்த மாதிரி தான் தவறான முடிவு கொடுக்கறாங்க அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் அணியை பயங்கரமா வந்து ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் அணியோட ரசிகர்கள் இதுக்கு வந்து தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரண் வந்து பாலை கையில வச்சிருக்கும் போது கோர்ட்ல வந்து கால் வச்சிருந்தாங்க. ஆனா பால் வீசும் போது அந்த கோர்ட்ல வந்து அவங்களோட கால் இல்லை, அதனாலதான் அம்பையர் வந்து நோபால் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த விஷயத்த பரபரப்பா பேசிட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.